அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அந்த ஆதி நாட்களில சொல்லப்பட்ட பிரசங்கத்துல, ஆதி அப்போஸ்தலர் பிரசங்கத்துல ஒரு வார்த்தை, பேதுரு பிரசங்கம், அவருடைய நாமமே எல்லாம் வேறொரு நாமம் இல்லை. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், எல்லாம் இயேசுவே. மனிதனை ரட்சிக்க கூடிய ஒரே வல்லனாகும் இயேசுவின் நாமம். அவர் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லுகிற பாவத்தை ஜெயிக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம், சாபத்தை ஜெயிக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம், பிசாசை ஜெயிக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம், எல்லா தரித்திரத்தையும் ஜெயிக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம், மரணத்தை ஜெயிக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். ஆகவே அந்த நாமத்தை நம்பினார் மரணத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாங்க. இது கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, பிசாசின பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க, வில்லிசோனி கட்டின பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு, அவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவர் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிசாசை ஜெயிக்க முடியும், வில்லிசோனி கட்டுகளை ஜெயிக்க முடியும், எந்த பாவத்தையும் ஜெயிக்க முடியும், நோயை ஜெயிக்க முடியும். நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, விக்கிரான விடுதலை, உண்மையான மெய்யான விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இன்னும் சொல்லுகிறேன், அந்த நாமத்தில் ஜெபிக்கிற ஜபத்துக்குத்தான் எத்தனை வல்லமை இருக்குது. இப்போ இயேசுங்கிற நாமத்தில் ஜபம் கேட்கப்படும். அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் ஜபித்தால் உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அப்போஸ்தலருடைய வெற்றிக்கு என்ன காரணம்? இயேசுவின் நாமத்தை அறிவித்தார்கள், இயேசுவின் நாமத்தில் ஜபித்தார்கள். அப்போ இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜபித்தால், விண்ணப்பம் பண்ணினால் உங்கள் ஜபம், உபவாச ஜபம் எதுவும் கேட்கப்படும். உங்க ஜபத்தை கேட்பது ஒரே வழி, அவர் நாமத்தை சொல்லி ஜபிப்பது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தால் அந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை உண்டு. அவர் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்த உங்களை மறக்கவே மாட்டாராம். உங்க ஜபத்தை கேட்பார், பலன் கொடுப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.